மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு உளவளம் உளநலம் பேணவே, விளங்கிக் கொள்ளாமை வீண் பகை ஏற்படுத்தும் என்ற தலைப்பில் பிறர் பேச்சை புரிந்து கொண்டு பதிலளிக்க பழக வேண்டும் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்ற சிந்தனை அவ்வாறு அமையட்டும். சிலரது பேச்சு சிலருக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும், சிலருக்கு விளங்காமல் இருக்கும். பிறர் பேச்சு உமக்கு விளங்காத போது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கோ, எனக்கு விளங்கவில்லை என்று தெளிவாக தகவல் அறிந்த பின்னரே பதிலளிக்க முயல வேண்டும். அவர்கள் சொல்லுவது வேறு ஒன்று, நாங்கள் பதிலளிப்பது வேறு ஒன்றாக இருந்தால் எமக்கிடையே முரண்பாடு வளர்க்கும், அது சில வழி பகைமையை தோற்றுவிக்கும். ஆகவே அதனை தவிர்ப்பதற்கு பிறர் பேச்சை புரிந்து கொள்ளாமல் பதிலளிக்க முற்பட்டால் எதிரே உள்ளவருக்கு தவறான பதிலாக விளங்கக்கூடும். இதனால் முரண்பாடுகள் தோன்றக்கூடும். அந்த முரண்பாடுகள் ஏற்படாது இருக்க முதலில் விளங்கிக் கொள்ள முயல வேண்டும், அதன் பின்னரே பதில் வழங்க வேண்டும். எடுத்துக்காட்டாக ஊரில் வளமையாக கதைக்க போகிற ஒரு உரையாடலை உங்கள் முன் வைத்து விளக்க விரும்புகிறேன். தம்பி, நேரம் என்ன சொல்லு என்று ஒரு ஆள் கேட்கின்றார். அப்போது மணி 5 ஆக போகுது என்று சிறுவர் பதிலளிக்கிறார். பெரியவர் கேட்கிறார், அப்போ பெரியவருக்கு விளங்கிக் கொள்கிறார், மணியஞ்சு ஆக போகிறாரா, மணியத்துக்கு என்ன நடந்ததுன்னு பெரியவர் கேட்கிறார். அப்போ சிறியர் சொல்லுவார், 5 மணியாக போகுது என்று சொன்னதாக சின்னவர் விளங்குகிறார். இந்த உரையாடலில் இருந்து என்ன விளங்குகிறார்னா, அவர் நேரம் கேட்டவர் முதல்லையே 5 மணியாவது என்று சொல்லியிருந்தால் அவர் பேசாமல் போயிருப்பார். அவர் மாற்றி சொல்லியிருக்கார், 5 மணியாக போகுதுன்னா இவர் மணியஞ்சு ஆக போகுது. அவை புரிந்து கொள்ளாமல் விளங்கிக் கொள்ளாமல் முடிவெடுத்தலோ பதில் வழங்குதலோ எமக்குத்தான் பாதிப்பு தரும் என்பதை அடிக்கடி நினைவில் மீட்டுக் கொள்ளுங்கள். அப்படி அடிக்கடி நினைவில் மீட்டுக் கொள்வதால் எப்பவும் தெளிவாக விளங்கிக் கொண்டு எம்மால் பதில் அளிக்க வேண்டும் என முயற்சிக்க முடியும். அவை தவறான கருத்துகள் அல்ல தவறான பொருள் விளங்கிக் கொள்வதனால் நாங்கள் தவறாக பதில் அளிக்க முடியும், அல்லது எமது பதில் சரியானதாக இருக்கலாம் ஆனால் அவர் விளங்கிக் கொள்ளாத போது தவறாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இவ்வாறான பகைமையை தவிர்ப்பதற்கு நாங்கள் ஒன்று புரிந்து கொள்ளக்கூடியதாக சொல்ல வேண்டும், அல்லது சொல்பவர் எமக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்ததா என்பதை உறுதிப்படுத்தி இதுதான் உண்மையாக அவர் கேட்கின்றார் என்பதற்கு இதுதான் பதிலாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதிப்படுத்தி பதிலளிப்பது நல்லுறவை பேண உதவும் என்பதனால் இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இத்திரைப்படத்தில் வந்த நகைச்சுவை என்ன வேணும் என்று கடைக்காரர் கேட்கிறார். வடிவேலு சொல்லுவார், என்ன வேணும். அப்போ கடைக்காரர் திரும்ப என்னதான் வேணும் என்று கேட்பார். அப்போ வடிவேலு சொல்லுவார், என்னதான் வேணும். ஆகவே ஏனா என்னென்ன ரெண்டு சொல்லி நானா, அது போய் என்னன்னா ஆங்கிலத்தை வாட் என்று சொல்லுவோம். அவர் என்ன வேணும், அவர் கடைக்காரர் கேட்பார். இவர் சொல்லுவார், ஏன்னா 3 சொல்லி என்னென்னா 3 சொல்லி நானா போட்டு என்ன வேணும். அப்போ திரும்பவும் என்னதான் வேணுமெண்டா, அவர் கேட்பார், இவர் என்னதான் வேணுமெண்டா, என்னென்னா ஒய். அவை இந்த முரண்பாடு எழுத்து முரண்பாடு எமக்கு இலக்கணத்தில் வந்தாலும் பொருள் முரண்பாடு இலை காணப்படுகிறது. இதனை சரியாக கிளீன் பண்ணி சரியாக தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்தி இது நல்லெண்ணெய் இது தேங்காய்ண்ணெய் இது மண்ணெண்ணெய் எனக்கு நல்லெண்ணதான்னு சொல்லி உறுதிப்படுத்தி கேட்போம். இப்படி ஒரு திரைப்பட உரையாடல் காட்சியை நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். சொல்பவரும் பதிலும் கேட்பவரும் கேள்வியும் விளங்கிக் கொள்ளாமையால் வரும் சிக்கலை பார்க்க முடியுது. இது ஆகவே இவ்வாறான விளங்கிக் கொள்ளாமைதான் வீண் பகையை ஏற்படுத்தும். அவை கேட்பவர் எதையோ கேட்க சொல்பவர் எதையோ சொல்ல முரண்பாடுகள் முற்றி பகைதான் ஏற்படும். அவை இந்த முரண்பாடுகள் உதாரணமாக போக்குவரத்து நிலைமையில் பேருந்து வழியோ ஏதாவது ஒரு போக்குவரத்து நிலைமையில் யார் ஆண்கள் பெண்கள் பயணிக்கின்ற ஒரு இடத்துல ஏதாவது தவறான வார்த்தை பிரிவம் பெறும்போது உடனடியாக சத்தம் போட்டு ஊரை கூட்டி பெரிய பிரச்சனையும் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் ஒன்று தெளிவாக சொல்ல வேண்டும், அல்லது தெளிவாக விளங்கி கொண்டு பதிலளிக்க முயல வேண்டும். இதற்கு மாற்று தீர்வு தேவை. அப்போ நம் வாயால் வெளிப்பட்டது நம்மை கட்டுப்படுத்தும். இப்போ நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அது என்ன செய்யும் என்றால் எங்களை கட்டுப்படுத்தும். நான் ஒரு கதையை அவுட்டு விட்டுட்டு இருந்தால் அது ஊரெல்லாம் பிறகு நான் தான் சொன்னோன்னு எங்கள் கலையிலே வந்து கொட்டுப்படும். ஆகவே நான் சொல்ல முதல் சிந்திக்கணும், சிந்திச்ச பிறகு சொல்லணும்.
நம் வாயால் வெளியிடாதது உண்மை காக்கும். நான் ஒன்று சொல்லலைன்னா அவர் உண்மையாக இருந்துட்டு தப்பிக்கிறாருன்னு சொல்லுவோம். அதாவது இதையும் தெளிவாக கேட்டு தெளிவான பதிலை வழங்க வேண்டும், இல்லையே நமக்குத்தான் பாதிப்பு வரும். அவை பேச்சோ எழுத்துவமால் விளங்கி கொள்ள முடியாது பதில் கூற வேண்டாம், விளங்கினால் மட்டும் தெளிவான பதிலை வழங்கி நல்லுறவை பண்ண முயற்சி செய்யலாம். அவை மீண்டும் ஒருதன் சொல்லுகிறேன், எமது வாயால் வெளிப்பட்டது எங்களை அடக்கும், அவை எமது வாயால் வெளிப்படாது எங்களை காக்கும் என்று கூறிக்கொண்டு தெளிவாக விளங்கி கொண்டு பதிலளித்து நல்லுறவை பண்ண முயற்சி செய்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.